நான் என்ன கேட்கிறேன், முதல் போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, செந்தில்குமார் டாக்டர் பண்ணாரு, அவர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு கிடையாது. அதாவது கல்வி தகுதி அடிப்படையில் கூட அவருக்கு எந்த விதமான ஒரு ரைட்டு கிடையாது, அவர் பண்ணக்கூடாது. தெர் இஸ் நோ குவாலிஃபிகேஷன் ஃபார் கண்டக்டிங் போஸ்ட்மார்ட்டம் அந்த பாடி ஆஃப் ஸ்ரீமதி. இதுதான் வந்து இருக்கிற விஷயம். ஆனால் அவர் பண்ணாரு. இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் வேணும்னு சொல்லி போனது அரசு கிடையாது, அல்லது பள்ளி நிர்வாகம் கிடையாது. இந்த முதல் போஸ்ட்மார்ட்டம் எங்களுடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்கு, அதில் நாங்கள் கையெழுத்தே போடல, எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஆகவே அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். அந்த இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் செய்கிற அந்த டாக்டர் குழுவில் எங்கள் தரப்பு மருத்துவர் ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதியினுடைய பெற்றோர் நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்தை அணுகிற பொழுது, உயர் நீதிமன்றம் அவர்கள் தரப்பு மருத்துவரை வைப்பதற்கு மட்டும் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டு மீண்டும் மூன்று பேர் அடங்கிய மருத்துவ குழுவை நியமித்து இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்ப இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்துல பல்வேறு புதிய தகவல்கள் வெளியில வருது. அவ முதல் போஸ்ட்மார்ட்டத்துல சொல்லப்படாத பல காயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது குறிப்பா சொல்ல போனா இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்துல வந்து பெல்விஸ் உடைஞ்சிருக்கு, பெல்விஸ் எலும்பு. அந்த பெல்விஸ் எலும்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, அடிவயிற்றுக்கு கீழே இருக்கிற பிறப்புறுப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற இடுப்பு பகுதி வந்து பெல்விஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பெரிய அளவுல உடைஞ்சிருக்கு, அந்த எலும்பு உடைஞ்சிருக்கு. அந்த உடைஞ்சது கூட தெரியாதவரா முதல் மருத்துவர், அதை கூட கண்டுபிடிக்க முடியாதவரா முதல் மருத்துவர், அல்லது கண்டுபிடிக்க மறுத்தாரா, அல்லது கண்டுபிடித்தது எழுத வேண்டாம் என்று நிர்பந்திக்கப்பட்டாரா, குறிப்பிட வேண்டாம் என்று நிர்பந்திக்கப்பட்டாரா? இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் மருத்துவ அறிக்கையில சொல்லப்படாதது, மார்பு பகுதியில் இரத்த வந்து கட்டு கன்னி போன நெஞ்சு பகுதியில ரத்தம் கன்னி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலது மார்புல கன்னி போன ரத்த கட்டு இருக்கு. இதை ஏன் அவர் குறிப்பிடலை? அதை வந்து தெரியலையா, ரத்தம் கன்னி போனது தெரியலையா? அல்லது மூன்றாவது விஷயம், மார்பு பகுதியில் மார்பக பகுதிகளில் விரல் ரேகைகள் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த விரல் ரேகைகள் குறித்து இவர் ஏன் எடுக்கல, அந்த சாம்பிள்ஸ் எடுக்கல, அது குறித்து இவர் ஏன் குறிப்பிடலை? அது மட்டுமல்ல, வெளிப்படையாக அவர் சொன்ன தெரிப்பு அதை தாண்டி பல்வேறு வேறு எலும்பு உடைவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த லங்ஸ் பகுதியில வந்து நுரையீரல் பகுதியில எலும்பு உடைஞ்சி குத்தி அதனால ரத்தப்போக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிகிற காயங்களை முதல் மருத்துவர் ஏன் குறிப்பிடவில்லை என்கிற கேள்வி. இரண்டாவது பிரேத பரிசோதனையில இவ்வளவு விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கிறதே, இதை வந்து பெற்றோர் தரப்புல ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போகல, அவங்க வந்து ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு கேட்கலன்னா அந்த முதல் போஸ்ட்மார்ட்டத்தை தானே ஏத்திருப்பாங்க, அப்ப அதுதானே உறுதியாயிருக்கும், அப்ப இது சரிதானா? அப்ப இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்திலையும் தங்கள் தரப்பு மருத்துவர் வேணும்னு கேட்கிறாங்க, அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அது அரசே தீர்மானிக்கலாமே, கொடுக்கலாமே, நீதிமன்றமே கூட அதை வந்து ஆர்டர் போட்டிருக்கலாமே. அந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூணாவது ஜிப்மருக்கு அனுப்புறாங்க. ஜிப்மர் என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இந்த ரெண்டுக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கிற காயங்கள் வந்து பொருந்தி போகுது, இறப்புக்கான வந்து காரணம் ரெண்டு அறிக்கையிலும் கொடுக்கப்பட்டதை நாங்களும் ஏற்கிறோம், அதாவது அதிகப்படியான இரத்தப்போக்கு அதிர்ச்சி ஆகியவற்றால் மரணம் ஏற்பட்டிருக்கிறது, மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதை ஏற்பதற்கான காரணங்கள் இருக்கிறது என்று இந்த ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் சொல்றத நாங்களும் ஒத்துக்கிறோம் சொல்லி வந்து ஜிப்மர்ல சொல்றாங்க. இது அப்படியே நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்கிறது. நீதிமன்றம் ஷுட் விசுவலைஸ் இட்ஸ் ஓன் ஐஸ், அவங்க தன்னுடைய சொந்த கண்களை கொண்டு தர்க்க ரீதியாக இதை பார்த்திருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்து. அதை வந்து நீதிமன்றம் பார்த்ததா என்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. அதில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் பொழுது பலவந்தப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை நான் என்ன கேட்கறேங்க, நெஞ்சு பகுதி அப்படியே விழுந்து ரத்த கட்டு கண்ணி போயிருதுன்னு சொல்றேன். மூணாவது மாடியிலிருந்து நெஞ்சு பகுதி கண்ணி போற அளவுக்கு விழுந்தா வந்து உடல் வந்து குப்புற விழுந்திருக்குன்னு அர்த்தம், இப்படி போய் குப்புற விழுந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி குப்புற விழும்போது நெஞ்சு அடிபட்டு ரத்த கட்டு வருது, கண்ணி போயிருக்கு, ரத்தம் வந்து அங்க வந்து உறைஞ்சி போயிருக்குன்னா அப்ப நெத்தி அடிபடாதா, வந்து மண்டை தெரிக்காதா, பல்லுகள் எல்லாம் உடஞ்சி கீழே கொட்டாதா, இதெல்லாம் ஏன் ஒண்ணுமே நடக்கல? அது மட்டும் இல்ல, கீழே விழுந்த இடத்துல சுத்தமா ரத்த துளிகளே இல்லை, பிளஸ் சைன்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ரத்தம் இல்லாம போயிடும்? நான் என்ன கேக்குறேன்,
அவங்க நீ வந்து அறிக்கையில கொடுத்துருக்குறாங்க, போஸ்ட்மார்டம் அறிக்கையிலும் சரி விசாரணை அறிக்கையும் சரி நீதிமன்றம் அப்படி ஏற்றிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ரத்தம் வந்து உள்ளாடை முழுவதும் இருக்கு, ஆனா ஒரு சொட்டு கூட ரத்தம் இப்படி கீழே வராம இருக்கு. புல்லட் ப்ரூஃப் போட்டா போட்டிருந்தாங்க ஸ்ரீமதி, அதை கசிஞ்சு ரத்தம் வெளியிலேயே வராதா? ஏங்க நான் கேக்குறேன், அதை கசிஞ்சு ரத்தம் வெளியிலே தரைக்கு வரலன்னு சொன்னா, அவ்வளவு புல்லட் ப்ரூஃப் கோட்டு போட்ட ஸ்ரீமதி அந்த கோட்டு அந்த உடையெல்லாம் தாண்டி கைவிரல் மட்டும் எப்படி பதிஞ்சிருக்கு நெஞ்சு பகுதியில, மார்பு பகுதியில கைவிரல் எப்படி இருக்கு, எப்படி கீறல்கள் இருக்கிறது, எப்படி சிராய்ப்பு காயங்கள் இருக்கிறது, ரத்தமே வெளியே வர முடியாத அளவுக்கு உடை இருக்கு, ஆனா சிராய்ப்பு காயங்கள் இந்த மர்மமான முறையில இருக்கா? கைவிரல்கள் மர்மமான முறையில வந்து போய் பதிஞ்சிருக்கா? அது எப்படி போய் பதிஞ்சிச்சு? இந்த கேள்விகளுக்கு ஏதாவது விடை உண்டா? தரையில் விழுந்த இடத்துல ரத்தம் இல்லை அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க, அதையே தான் பெற்றோர்கள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞரும் நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஜட்ஜு வந்து தன்னுடைய உத்தரவுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா அதை வந்து ஒரு காரணமாக வைத்து இன்னைக்கு பிணையை மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி முதல் போஸ்ட்மார்ட்டத்திற்கும் இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் கூட நீதிபதி சுட்டி காட்டுறாரு. அதுல விடுபட்ட பல விஷயங்களை இதுல பேசியிருக்கிறாங்கன்னு, ஆனால் அதை ஒரு காரணமாக எடுத்துட்டு பிணை வழங்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில இந்த விஷயங்களை எல்லாம் நீதிமன்றம் நீதிபதி கருத்துல எடுத்துருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் நீதிபதியை பொறுத்தளவுக்குங்க எதை பேஸ் பண்ணி அவங்க ஆர்டர் போடுவாங்க அப்படின்னா, விசாரணை அறிக்கையை பேஸ் பண்ணி தான், அரசனுடைய வழக்கை பேஸ் பண்ணி தான். அரசு என்ன வந்து கருத்து சொல்றாங்க, விசாரணை அறிக்கை என்ன சொல்லுது என்பதுதான் நீதிமன்றம் எடுத்துக்கும். அதுல நம்ம வந்து டாக்டர் கொடுக்குற அந்த போஸ்ட்மார்டம் அறிக்கைகள் அதனுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் தான் நீதிமன்றம் கவனத்துல எடுத்துக்கணும். இந்த அறிக்கையெல்லாம் தான் சொல்லுதே, என்ன சொல்லுது, இது வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுது, கொலை செஞ்சதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க, பாலியல் பலவந்தப்படுத்துறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க, ரெண்டு போஸ்ட்மார்டமும் வந்து ஒரே செய்திகளை தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. அது ரெண்டாவது போஸ்ட்மார்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வித்தியாசம் வந்து அது ஒரு பெருசே இல்லைன்னு சொல்றாங்க. வந்து இது ஸ்ரீமதியை வந்து அன்னைக்கு திட்டிருக்கிறதா சொல்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ரீமதியினுடைய தோழிகள் என்று சொல்லப்பட்ட இரண்டு மாணவிகளுடைய அந்த வாக்கு மூலத்துல புது கதை ஒன்று சொல்றாங்க. என்ன புது கதை? 12ஆம் தேதி ஸ்ரீமதியை கூப்பிட்டு வேதியியல் ஈக்குவேஷன் வேதியியல் கணக்கு ஒன்று போட சொன்னாங்க வேதியியல் டீச்சரு. அதை வந்து அவ போட தெரியலை, அதனால வந்து டீச்சர் எல்லாரும் மத்தியிலும் திட்டினாங்க. அதை போய் வந்து கணக்கு பாடம் எடுக்கிற அந்த ஆசிரியர்கிட்டையும் போய் சொன்னாங்க. அதனால இவன் வந்து என்னால் அந்த வேதியியல் பாடமே வரலை, அந்த ஈக்குவேஷனே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்தா, நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தா அப்படின்னு சொன்னதா இப்போ இந்த உத்தரவை பார்க்கும் பொழுது தெரியுது. அப்போ இதெல்லாம் ஒரு புதிய கதையா தெரியலையா? இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கூக்கிடப்பு ஸ்டோரியா தெரியலையா? அப்போ இந்த ரெண்டு அறிக்கையை வச்சு நாங்கள் வந்து கொடுத்தோம் அல்லது வந்து இந்த ஒப்பீனியை வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீதிமன்றம் வந்து இவங்க சொன்னதை அரசு சொல்றத சொல்றாங்க. அரசு என்ன சொல்லுது? குற்றவியல் தலைமை வந்து வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? பாலியல் பலவந்தம் படுத்துறதுக்கான ஆதாரம் இல்லை, அதே போல வந்து கொலை செய்ததற்கான ஆதாரம் இல்லை, தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க, கடிதம் வந்து உண்மை, ஸ்ரீமதி எழுதின கடிதம் உண்மை, இந்த ரெண்டு மாணவிகள் சொல்றது போல வந்து இவங்களை திட்டி இருக்கிறாங்க, அதனால மன உளைச்சல் திட்டினதுன்னா என்ன, திட்டினதா கூட அது நீதிமன்றம் அதை எடுத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அட்வைஸ் பண்றாங்க, நல்லா படிங்கன்னு சொல்றது வந்து ஒரு ஆசிரியருடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசு தான் சொல்லுது நீதிமன்றத்துல. அதை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது, எடுத்துக்கொள்கிறது. இதில் யாரை நாம் வந்து குற்றம் சொல்வது? இதில் யாரு இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்கிற கேள்வி மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று, அரசு தரப்பாக இருக்கட்டும் சரி, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தரப்பாக இருக்கட்டும் சரி, அவர்கள் குறிப்பிடக்கூடிய அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அந்த மாணவி எழுதியதாக கூறப்படக்கூடிய அந்த கடிதம். இந்த கடிதத்தை தொடக்கத்துல இருந்தே மாணவியினுடைய பெற்றோர்கள் மறுத்து வர்றாங்க. இது கையெழுத்து என்னுடைய மகளின் கையெழுத்து இல்லைன்னு அவங்க அம்மா தெளிவா சொல்றாங்க. இந்த விஷயம் நீதிமன்றத்திலையும் வாதமாக வைக்கப்பட்டது அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞரால. இப்ப நீதிமன்றம் இந்த கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உண்மையாக மாணவியினுடைய கையெழுத்தும் அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய கையெழுத்தும் ஒன்றுதானா அப்படின்றத ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாமா
அப்படி பிறப்பிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கா? அந்த வாய்ப்புகள் எல்லாம் தான் நீதிமன்றம் கையில எடுக்காம விட்டுருச்சா? நீங்க எப்படி கருதுறீங்க? கண்டிப்பா ஒப்பிட்டு பார்த்துருக்கணும் தானே. இப்ப வந்து அந்த கடிதம் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த கடிதம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்டர்லையும் அதாவது இந்த பிணை உத்தரவுலையும் அந்த கடிதத்தினுடைய அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு தற்கொலை பண்ணிக்க போற ஒரு 12வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை அவ்வளவு அழகா அவ்வளவு வந்து எந்த விதமான தவறும் இல்லாம ஒரு கடிதத்தை தான் இறக்க போற மனநிலையில மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற ஒரு குழந்தை எழுதுனது போலவா இருக்கு. இதை நிறுத்தி நிதானமா ரொம்ப வந்து எந்த விதமான சிறு தவறும் வராத அளவுக்கு அந்த எழுத்துக்கள் இருக்கிறது போல இருக்கு. ஆரம்பத்திலேயே ஸ்ரீமதியினுடைய பெற்றோர், குறிப்பா ஸ்ரீமதியினுடைய தாயார், இது என்னுடைய மகளின் கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீதிமன்றம் எதை வச்சு இந்த கடிதத்தை ஏத்துக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்னா நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க கேட்டது போல தடயவியல் துறைக்கு வந்து அனுப்பியிருக்கணும். நீதிமன்றம் நிச்சயமாக இந்த கையெழுத்து ஸ்ரீமதியினுடைய கையெழுத்து தானா, இது ஸ்ரீமதியினுடைய கையெழுத்தோடு ஒத்து போகிறதா, அவரால் எழுதப்பட்ட கையெழுத்து தானா என்று போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தடயவியல் துறைக்கு அனுப்பி அங்கே அந்த கையெழுத்து ஸ்ரீமதியினுடைய கையெழுத்து தான் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கணும். அப்படி உறுதி செய்யப்பட்டதா இல்லையா, அப்படி அனுப்பப்பட்டதா இல்லையா, இது ஸ்ரீமதியினுடைய கையெழுத்து தானா என்று உறுதிப்படுத்தப்படக்கூடிய எந்த ஒரு வாசகமும் அந்த உத்தரவில் இல்லை. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், ஸ்ரீமதியினுடைய கையொப்பம் தடயவியல் துறைக்கு செல்லவில்லையோ, அதை ஒப்பிடவில்லையோ, அது ஸ்ரீமதியினுடைய கையெழுத்து தான் என்று தடயவியல் துறையுடைய முடிவு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லையோ என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. ஆகவே அந்த கடிதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது அதிலே அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கான எந்த காரணமும் குறிப்பிடப்படாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக, ஒரு ஐயத்திற்கு இடம் கொடுக்கக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அந்த உத்தரவை பார்க்கும் பொழுது ஜாமீன் வழங்குறதுக்காக பிறப்பித்த உத்தரவு மாதிரி தெரியல அப்படின்றது இன்னைக்கு பல்வேறு தரப்பினருடைய கருத்தாக இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக வழக்கினுடைய முடிவு போல அந்த உத்தரவு அமைந்திருக்கிறது அப்படின்னு சில கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த கையெழுத்து உண்மையில் அந்த மாணவனுடைய கையெழுத்தா என்பது ஆராயப்பட்டதான்றது தெரியல. அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகு இந்த கெமிக்கல் அனாலிசிஸுக்காக அனுப்பப்பட்ட அந்த ரிப்போர்ட் வந்ததா இல்லையான்றது தெரியல. இதெல்லாம் இன்னும் ஒரு கன்க்ளூசிவான ஒரு முடிவு வர்றதற்கு முன்னரே நீதிமன்றம் நீதிபதி தன்னுடைய உத்தரவுல இது கொலை அல்ல, இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய வகையில தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு. அப்போ அப்படி அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்வது அப்படின்றது வழக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில அது சரியா? இந்த பிணை மனு உத்தரவு என்பது ஏதோ ஒரு மினி ட்ரையல், ஒரு முடிஞ்ச ஒரு உத்தரவு போலதான் இருக்கு. அதாவது ஒரு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல ஒரு பிணை மனுவை விசாரித்து தீர்ப்பு சொன்னது போல இல்லை. இந்த பிணை மனுடைய உத்தரவை அந்த ரவிக்குமாருக்கு, சாந்திக்கு, பள்ளி நிர்வாகத்திற்கு கிளீன் சிட்டு கொடுத்ததா இருக்கு. தற்கொலைக்கு தூண்டியதாக கூட ஏற்க முடியாது. ஏன்னா குழந்தைங்களை திட்டுறது என்பது, அதாவது அட்வைஸ் பண்றதுங்கிறது, நல்லா படிங்கன்னு சொல்றதுங்கிறது, ஈக்குவேஷனை போடுங்க போர்டுல போயின்னு சொல்றதெல்லாம் இயல்பானது. இது வந்து குழந்தைகளுடைய நலன் கருதி, மாணவர்களுடைய நலன் கருதி சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆகவே இதை சொன்னதற்காக இவர்களை வந்து சிறையில வைக்க முடியுமா? இது வந்து வேதனையான செய்தின்னு சொல்லி நீதிபதி அவங்களை விடுதலை பண்ணியிருக்காரு. விடுதலைன்னா பிணையில வெளியில விட்டுருக்காரு. அதே போல ஒவ்வொன்னுத்தையும் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்ப எது இதை எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் குற்றமற்றவர்கள், இவர்கள் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் மீது எந்த தவறும் கிடையாது, இவர்கள் நிரபராதிகள் என்று இன்றைக்கே இந்த பிணை மனுவிலேயே ஒரு உத்தரவை பிறப்பிச்சது போலதான் இருக்கு. இது நிச்சயமாக விசாரணைக்கு தடை ஏற்படுத்தும். வழக்கு ட்ரையல்ல, கீழமை நீதிமன்றத்துல ட்ரையல் நடக்கும் பொழுது உயர் நீதிமன்றத்தின் இந்த வாசகங்கள், இந்த உத்தரவு என்பது குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டோருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக மாறும். இன்னும் சொல்ல போனா இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அவங்க வாஷ் பெட்டிஷனுக்கு போனாலும் போகலாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை இந்த உத்தரவு அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவர்கள் மீது போடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பை வச்சுட்டு. அதுதான் சொல்றேன், வாஷ் போடுறதுக்கு கூட வாய்ப்பு வந்து இந்த உத்தரவு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இப்ப ஒரு மினி ட்ரையலே நடத்தி ஒரு
ஒரு விசாரணையை முடிவடைந்தது போல இன்னும் வந்து சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணல, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல, இறுதி அறிக்கை வந்து இன்னும் ஃபைல் பண்ணல, விசாரணை ரிப்போர்ட் வந்துச்சான்னு தெரியல, இன்னும் வந்து விசாரணை முழுமையாக முடிவடைந்த நிலையிலையும் இல்லை. இந்த தருணத்திலேயே பிணை மனுவிலேயே ஒரு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு, அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று ஒவ்வொரு பத்தியிலையும் அவர்களை வந்து பாதுகாக்கிற காப்பாற்றுகிற அவர்களை நிரபராதிகள் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும், இந்த உத்தரவையே ரத்து செய்யணும், இந்த 5 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜாமீனை ரத்து செய்து மீண்டும் இவர்கள் சிறையில் அடைப்பதற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்ய வேண்டும், உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு இவர்கள் அனைவரையும் தனித்தனி சிறைகளிலே வந்து அடைத்து விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி 3வதாக ஒரு பிரேத பரிசோதனையை ஸ்ரீமதியினுடைய பெற்றோர் தரப்பு மருத்துவரை கொண்டு நடத்தப்பட்டால்தான் நிச்சயமாக இதனுடைய ஐயங்கள் தீர்க்கப்படும், மக்களுக்கு தமிழக அரசின் மீது நம்பகத்தன்மை ஏற்படும். இல்லைன்னு சொன்னா மக்கள் மத்தியில இன்றைக்கு நிலவுகிற ஐயம் என்பது நீடித்து கொண்டுதான் இருக்கும். நீங்க தமிழ்நாடு அரசுன்னு சொல்லும் பொழுது நீங்க தமிழ்நாடு அரசினுடைய முகமாகத்தானே இன்னைக்கு காவல்துறை சார்பாக ஆஜராகக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் அங்க செயல்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்துல. அவருடைய செயல்பாடே, அவர் முன்வைத்த கருத்தே, இது வந்து கொலை கிடையாது, பாலியல் வன்கொடுமை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த கடிதத்தை அவரும் ரிலே பண்றாருல. அப்படின்ற போது தமிழ்நாடு அரசு இந்த வழக்குக்கு மேல்முறையீடு செய்யணும்னு நீங்க நம்புறீங்களா? முதல்ல ஸ்ரீமதியினுடைய இறப்புல நிச்சயமாக நீதி பக்கம் நாங்கள் நிற்போம், நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்ரீமதியுடைய அம்மாவையும் அப்பாவையும் சந்திச்ச தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி அவங்கக்கிட்ட கொடுத்த அந்த வாக்குறுதி உண்மை என்று சொன்னால், உண்மையில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஜனநாயக பூர்வமாக இந்த அரசு நடந்து கொள்கிறது என்பதை மக்களுக்கு இது விளம்பகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நிச்சயம் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தனி கவனம் எடுத்து இந்த ஜாமீனை ரத்து செய்து உரிய வகையில் விசாரணை நடத்துவதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதே போல இந்த ஜாமீனை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவை முழுவதுமாக ரத்து செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மாணவியினுடைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுறாரு, இந்த ரவி சாந்தி அவர்களுடைய மகன்கள் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தாயின் தரப்புல முன்வைக்கப்படுது, அவங்க இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனா நீதிமன்றம் இதையும் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த உத்தரவுல அதையும் ரெக்கார்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான வாதம் இவங்க தரப்புல முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உத்தரவுன்னு வரும்பொழுது, இந்த ஆப்ரேட்டிங் போர்ஷன் வரும்பொழுது அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஒருவேளை அவங்க 2 பேரையும் விசாரிச்சிருக்கும் பட்சத்துல வேறேனும் புது தகவல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீதிமன்றம் ஏன் இதை கவனத்துல எடுத்துக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? தற்கொலைதான் அப்படின்னு நீதிமன்றம் திட்ட தெளிவாக தீர்க்கமாக உத்தரவுல குறிப்பிட்டுட்டாங்க. இனிமே அந்த 2 பேரை விசாரிச்சு என்ன செய்ய போறாங்க, இல்ல இன்னும் 4 பேரை விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க, இப்போ புதிய தகவல் வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த வழக்கை மாத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்களா, அப்படி வழக்கை மாத்துறதுன்னு சொன்னாக்கா இப்படி திட்டவட்டமாக வந்து சொன்ன நீதிமன்றத்தை குறித்து என்ன மக்கள் நினைப்பாங்க? இது வந்து தற்கொலை செய்தான் செஞ்சு கொண்டாங்க ஸ்ரீமதி, வேற பலவந்தமோ வேற கொலையோ அல்லது வேற தெர் இஸ் நோ அயோட் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் சம் அதர் ரீசன் ஃபார் த டெத் ஆஃப் ஸ்ரீமதினு சொல்றாங்களே, வேற எந்த விதமான கடுகளவு கூட அணுவளவு கூட சந்தேகம் இல்லைன்னு சொன்ன பிறகு அதை பற்றி நீதிபதி குறிப்பிடாம விட்டுருக்கிறத பத்தி நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு திட்ட தெளிவாக இதுதான் தற்கொலை தான், யார் மீதும் குற்றம் கிடையாது, எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் அவங்க அவங்க ஆளாக முடியாது, அவங்களை ஆளாக்க கூடாது என்பதாகத்தானே அந்த உத்தரவு வந்து நம்ம படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அந்த 2 பேரையும் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டதை கூட அதை இந்த அடிப்படையில் தான் அவங்க விட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னதுலேருந்து என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான், அதாவது யாருமே அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு இன்னைக்கு யாருமே காரணம் கிடையாது, ரவி அவர்களும் காரணம் கிடையாது, சாந்தி அவர்களும் காரணம் கிடையாது, அந்த 2 ஆசிரியைகள் அவர்களுடைய கடமையைத்தான் செஞ்சாங்க,
அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை அப்படின்றது நடந்திருக்கிறது அப்படின்றது அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது இதற்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல வருதா? நீங்க அப்படிதான் கருதுறீங்களா? நீதிமன்றம் என்ன சொல்லுது, விசாரணை வந்து அமைப்பு சிபிசிஐடி என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஸ்ரீமதி தான் சொல்லுது. ஸ்ரீமதி வந்து போய் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, காரணமே இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வந்து அட்வைஸ் பண்ணதை கூட ஏத்துக்க முடியாம போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து இறந்து போன அந்த மாணவியின் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் என்பதைத்தான் இதில் நான் பார்க்க முடியும்.